ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரே மாவை வச்சு தோசை, இட்லி, பணியாரம் எல்லாமே செய்யலாம். சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்தியும் கூட. கம்பு மட்டும் இல்லாமல் நம்ம ராகி, திணை, சாமை, குதிரவாளி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதே மெத்தடில் வந்து நம்ம செய்யலாம். முதல்ல நம்ம கம்பு ஊற வச்சுக்கலாம். இந்த கப் அளவுக்கு நான் 3 கப் அளவு கம்பை எடுத்துக்கிறேன். 1 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து நமக்கு 4 கப் ஆயிட்டு. 4 கப் ரைஸுக்கு 1 கப் உளுந்து சேர்த்துக்குவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ நான் 1 கப் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து தோல் இல்லாத உளுந்து இல்லை, இது தான் இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ஊற வச்சு அலசணுங்கிறதுனால நான் வந்து இதிலே சேர்த்துக்கிறேன், அரிசியிலேயே. ரெண்டையும் 3-4 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்தும் நமக்கு நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி உளுந்தை நம்ம கையால் தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா தோல் தனியாக வரணும். இப்போ வந்து உளுந்தை நல்லா அலசிட்டு தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளுந்து தோல் நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறைய ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம தோல் இருக்கிற உளுந்து கிடச்சா நீங்கள் அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தோல் நிற்கிற உளுந்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து தோல் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு நல்லது. கம்பு அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து உளுந்தும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ இதையும் வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கை யூஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரண்டி யூஸ் பண்ணுறதை விட கை யூஸ் பண்ணி கரைச்சோன்னா நமக்கு சீக்கிரமே நல்லா புளிக்கும். 1-8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு, ரொம்ப அடித்து கிண்டாமல் லைட்டாக கிண்டிட்டு இட்லி ஊற்றலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும், இல்லைனா குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்தா கூட அந்த குச்சியில் ஒட்டாமல் இருக்கணும். இட்லி வந்து எடுத்துடலாம். தட்டு நல்லா சூடாக இருக்கும். தட்டு எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து நமக்கு துணியில் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பிச்சு பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாவில் தோசையும் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நான் மூடி வச்சு சுடலை, ஓப்பனில் தான் வச்சு, அதனால் திருப்பி போட்டுக்கிறேன். தோசையும் நம்ம உடனே ஊற்றி சாப்பிட்லாம். அடுத்து நம்ம இதே மாவில் பணியாரமும் சுட்டுக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுனால இதில் தாளிப்பு எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாகவே ஊற்றுறேன். நெய் மட்டும் எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து போட்டு கார பணியாரமாகவும் சுடலாம். இல்லைனா வந்து வெல்லம், தேங்காய் பூ போட்டு இனிப்பு பணியாரமாவது சுட். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. அடுத்த சைடு வந்து திருப்பி விடலாம். 2 சைடுமே வெந்துடுச்சு, எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம். அவங்களுக்கு வந்து நார்மல் இட்லி மாவில் தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க, ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஒரே மாவை வச்சு நம்ம இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கம்பு மட்டும் இல்லாமல் ராகி, சாமை, திணை, குதிரைவாளி அந்த மாதிரி மில்லட்ஸும் நம்ம இதே மாதிரி செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்க. பாய்.